இப்போது அதிமுகவுடைய மாநாடு சமீபத்தில் நடந்த பொழுது அதில் நேரடியாகவே நீங்கள் போய் களத்தில் பார்த்தீங்க. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பேர் வந்திருப்பதாக ஒரு தகவல், ஆல்மோஸ்ட் 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு நடத்தி வெற்றி கண்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டாரு அப்படின்ட்டு தான் இதை வந்து, ஏன்னா எதிர்கட்சிகளை விட பாஜகவுக்கு இதில் இங்கே வந்து நாங்கள் தான் அப்படின்றத காமிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பல அரசியல் நோக்கம்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதை ஒரு சில நேர்காணல்களில் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. இந்த செய்தி யாருக்காக, உண்மையிலே பாஜகவுக்கானதா இல்லை எதிர்கட்சிகளுக்கானதா? நிச்சயமாக இது 100% பாஜகவுக்காக. ஃபஸ்ட்டு மெசேஜ் பிஜேபிக்கு தான். அப்புறம் தான் திமுக அவர்களுக்கு பாரம்பரிய எதிரிங்க. திமுக எதிர்த்து உருவான தானேங்க அதிமுக. அதனால் திமுக ஆல்வேஸ் தி ஆர் கோயிங் டு அப்போஸ் திமுக. இந்த மெசேஜ் வந்து நேஷ்னல் லீடர்ஷிப்புக்கும் சரி ஸ்டேட் லீடர்ஷிப்புக்குமான மெசேஜ் தான் இந்த கான்ஃபரன்ஸு. ஒரு தமிழ்நாட்டில் நாங்கள் பெரிய கட்சி, உங்கள் இஷ்டத்துக்குலாம் அங்கே சீட்டு கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கிற மெசேஜ் தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பிஜேபி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஃபஸ்ட் மெசேஜ். இல்லை, அந்த மெசேஜினுடைய இன்னொரு அம்சமாக அந்த மாநாடு முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய மாநாடாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. கூட்டணி கட்சியில் யாரையுமே அழைக்கலை, பியூர் ஏடிஎம்கே தொண்டர்களை வச்சு நடத்தின ஒரு மாநாடாக இருக்குது. அது தட் ஷோஸ் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. இங்கே ரொம்ப எளிதாக இதை செஞ்சுருக்கலாம். கிலோர் என்ன பண்ணியிருக்கலான்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையோ டெல்லியிலேருந்து ஒரு பிஜேபி தலைவர், நார்மலாக அரசியல் கட்சிகள் இதை செய்யும் இல்லையா, டெல்லியிலேருந்து ஒரு பிஜேபி தலைவரையோ தமிழகத்திலிருந்து பிஜேபி தலைவரையோ அழைத்திருக்கலாம் கூட்டணி கட்சிகள் என்ற முறையில். வந்தால் கூசாமல் பிஜேபி என்ன சொல்லுவாங்க, பாதி கூட்டம் எங்கள் கூட்டம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு? இப்போ 60,000 ஓட்டம் வாங்கினாங்க ஈரோடு கிடக்கல ஏடிஎம்கே. ஏடிஎம்கே வந்து 43,000 43,000 வாங்கினாங்களா? நீங்கள் போய் கேளுங்களேன், அதில் 23,000 பிஜேபி ஓட்டுங்க, 20,000 தாங்க ஏடிஎம்கே ஓட்டு, கூசாமல் சொல்லுவாங்களா? அங்கே போய் நான் தான் ஈரோடு கிடக்கல இருந்தேனே, பூத் ஏஜென்ட்டுக்கு இவங்க கொடுத்த லிஸ்ட்டு படி பூத்துக்கே ஆள் வரல, பிஜேபி சைட்லேருந்து ஆள் வரல. ஸோ இது நல்லது, திட்டமிட்டு தான். இது மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்து தான் போதும். அது அண்ணா பூரா அண்ணாமலைஜி க்ரௌடுன்னு வாங்க பிஜேபி, அவருங்க அது ஐடி இவங்க வச்சுருக்காருல்ல, பூரா அண்ணாமலைஜி க்ரௌடுன்றவாங்க. எதுக்கு அது? எங்கள் மாநாடு நாங்கள் நடத்தி காட்டிக்கிறோம், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் பின்னாடி வாங்கன்றது தான் அதுக்கு மீனிங். அந்த அன்னைக்கே வந்து இன்னொரு லெட்டர் ஏடிஎம்கேடைய லெட்டர் பேட்டில் சவுக்கு சங்கர் வந்து பாராளுமன்ற தேர்தலினுடைய ஆலோசகராக அதிமுகவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போட்டது போன்று ஒரு லெட்டர் பேட் வந்து ரிலீஸ் ஆகிச்சு. உண்மையிலேயே அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கா? இந்த திமுக எவ்வளோ சல்லிப்பாயிலுங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒன்றும் இல்லை, காலையில் போய் மாநாட்டுக்கு போயிட்டு ஐம் ரிப்போர்ட்டிங்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோவோ போட்டேன். ஃபோட்டோனே இவங்களுக்கு பொறுக்கல, சங்கர் ஏடிஎம்கேல சேர்ந்துட்டார், உறுப்பினர் ஆகிட்டார். நான் எல்லா கட்சிகளுக்கும் ஆலோசனை சொல்லிகிட்ருக்கேன், தமிழ்நாடு ஏடிஎம்கேக்கு மட்டுமே ஆலோசனை சொல்கிறேன். அவரவர்கள் அவரவர்கள் பணியை செய்ய வேண்டும். என் திமுகக்கு நான் இந்த நேர்காணலாம் திமுகக்கு ஆலோசனை தானேங்க. யோ இங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னால் திருத்திக்கிட்டு சரியாக ஆட்சி பண்ணுங்கன்ற ஆலோசனை தானே. அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக உங்கள் வேலையை செய்யுங்க, பிஜேபி நீங்கள் செய்யாதனால பிஜேபி வளர்ந்துட்டுருக்குன்னு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். பிஜேபிக்கு ஆலோசனை சொல்லியா? இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு சாமிக்காக போராட்டம் நடத்தாதீங்க, மனுஷனுக்கு போராட்டம் நடத்துங்க சொல்கிறேன். எல்லா கட்சிக்கும் தானே ஆலோசனை சொல்கிறேன், அதுனா அதிமுகவுக்கு மட்டும் ஆலோசகர் ஏன் இந்த வேலையை பார்த்தான்றதை கண்டுபிடிச்சிட்டேன். திமுகவில் ஒருத்தன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறான். அவனோட ட்விட்டர் ஹேண்டில் எல்லாத்தையும் எடுத்து சிட்டி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். திரு ராத்தோர் அவர்கள் இன்னும் 3 வருஷமும், சிட்டி கமிஷனர் திரு ராத்தோர் அவர்களுக்கு இன்னும் 3 வருஷமும் என்னமோ சர்வீஸ் இருக்குது, 3 வருஷம் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே ஆட்சி 26 வரைக்கும், இது டிஎம்கே ஆட்சி 26 வரைக்கும் நீடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, அவருக்கும் தெரியும். அது புகார் கொடுத்துருக்கேன், இன்னும் விசாரணைக்கு என்ன கூட கூப்பிடல, ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது ஒரு புகாராக இதை விசாரிக்கலாமா? இதெல்லாம் போய் விசாரிச்சுக்கிட்டு அவர் நினச்சாருன்னா திரு சந்தீப் ராய் ராத்தோர் அவர்கள் மற்றும் அவராவது சீக்கிரம் ரிட்டையர் ஆகிடுவார். அந்த அடிஷனல் சிஓபி கிரைம் இருக்காங்க மகேஸ்வரின், அந்த மாதிரி இன்சார்ஜ் இருக்கு, அவங்களுக்கு இன்னும் நிறைய சர்வீஸ் இருக்குது. திருப்பி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருமா வராதா? அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணதுக்காக கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்ற புகாரை நான் எடுத்துகிட்டு போய் எடப்பாடிக்கிட்டே சொல்லுவேனே, அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆவாங்கன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கட்டும், அவ்வளோதான். ஏன்னா பண்ணவன் திமுக காரன்றதெல்லாம் தொடவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன்,
அதை போட்டவன் சவுக்கு சங்கர், பிரதீப், பத்ரி சேஷாதிரினா விடிய விடிய காத்தால போவாங்க வீட்டுக்கு. இது பார்த்துட்டு ஓ டிஎம்கே காரன் பண்ணதை தூக்கி ஓரமாவீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் திருமதி மகேஸ்வரி மற்றும் திரு ராத்தோர் அவர்களுக்கு இந்த நேர்காணல் வாயிலாகவே சொல்கிறேன், புகார் வந்திருக்கு. அங்கே அவங்க அதிகாரிகிட்ட கேட்டாங்கன்னா புகாரோட அக்னாலேஜ்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து கவர்மெண்ட்டு அதிமுக கவர்மெண்ட் வரும்போது இதே எடுத்துகிட்டு போவேன். சார் பாருங்கள் சார், உங்கள் கையெழுத்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெண்டு வருஷமாக எஃப்ஐஆர் போடல சார் அப்படின்றத சொல்லுவேன். அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாரோ எடுக்கட்டும்.